இன்றைக்கு ஓயின ஆயத்துக்கள்ல அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்த சில சம்பவங்களை சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். லக்கது சமி அல்லாஹு கவுல் அல்லதீன காலு இன் அல்லாஹ் ஃபகீரும் வனஹ்னு அக்னியா. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹுக்காண்டி கடன் கொடுக்கும்படி சொல்கிறான். ஒமை யுக்ருதுல்லாஹ கர்தன் ஹசனா ஃபயுதாஇஃபஹு லஹு வலஹு அஜ்ருன் கரீம். யார் அல்லாஹுக்காண்டி அழகான கடன் கொடுக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதை பல மடங்காக்கி கொடுக்குறான், அவங்களுக்கு மேலான கூலியை கொடுக்குறான்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதில் சதக்கா அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். இதை யகூதிகள் என்ன சொல்கிறாங்கண்டா, அல்லாஹு தஆலா ஏழை அதனால் எங்கள்கிட்ட கடன் கேட்குறாண்டு, நாங்கள் பணக்காரவங்க. மதீனாவில் ரசூலுடைய காலத்தில் யகூதிகளும் இருந்தாங்க, அப்போ அவங்களுடைய மதரசாவும் இருந்துச்சு. மதரசாண்டா அங்கே உள்ள ஆலிம்கள், யகூதி ஆலிம்கள் அந்த மக்களுக்கு தௌராத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து கொடுப்பாங்க, மார்க்க விஷயங்களுடைய பாடங்கள் நடக்கும். அப்படியான இடத்துல ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்களும் பல தடவை வந்து உட்காருவாங்க. ஏன்னா அதில் முன்னாடி ஞாபகப்படுத்திருக்கிறேன், தௌராத்தில் நிறைய குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை உண்மைப்பிச்சு, ரசூலா உண்மைப்பிச்சு நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரி தௌராத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மைப்பிச்சு குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் உமர் ரழியல்லாஹு தஆலா அந்த பாடத்துக்கு இடைக்கிட வருவாங்க. ஒருத்தர் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாஹு அப்படி வந்தாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாஹு அப்போ அன்றைக்கு ஃபன்ஹாஸ் என்று சொல்லக்கூடிய யகுதியில் சேர்ந்த மிகப்பெரிய ஆலிம் அவர் உட்கார்ந்திருந்தார். அவர் தான் இன்றைக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அதோடு கூட அஷ்யா என்று சொல்லக்கூடிய இன்னொரு யகுதி பெரிய அறிவாளியும் இருந்தார். இப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவுக்கு ஃபன்ஹாஸோட அறிமுகம் இருந்துச்சு. அதனால் போகணுன்னு சொன்னாங்க, ஏ ஃபன்ஹாஸ் நீ இஸ்லாத்தியற்றுக்கோ வெற்றி பெறுவாய், ஏண்டா அவனோட மார்க்கத்தில் அவனோட வேதத்தில் சொல்லப்பட்டு தான் இருக்குது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, இஸ்லாத்தை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டு தான் இருக்குது, அதனால் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் வெற்றி அடைவாயின்றி. அவன் சொன்னான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் உங்களோட அல்லாட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லை, உங்களோட அல்லா இருக்கிறான் ஃபக்கீர் ஏழை, நாங்கள் பணக்காரவங்க, அப்படி இருக்கும்போது அந்த அல்லாட்ட நாங்கள் எதுக்கு தேவையாகணும்? இதே மாதிரி அல்லாஹு தஆலா வட்டியை ஹராமாக்கியிருக்கிறான். எம் ஹக்குல்லாஹு ரிபா வயிறுபி சதக்காத், வட்டியை ஹராமாக்கியிருக்கிறான், ஆனால் அவன் வட்டி தாரன்னு சொல்கிறான். என்ன ஃபயுபா இஃபுலஹு, கடன் தாங்க நான் அதை பல மடங்காக்கி திருப்பி தாரன்னு சொன்னதை வட்டியை மாதிரி அவன் கருதினான். எப்படி நாங்கள் ஒருத்தர் வட்டியை காசை கொடுக்குறாரு, கொடுத்துட்டு மேலதிகமாக பெறுகிறார், அல்லது ஒருத்தர் கடன் கேட்குறாரு, நீங்கள் கடன் தாங்க எனக்கு நான் உங்களுக்கு திருப்பி கூடுதலாக தாரன்னு சொல்கிறார், அப்போ அது வட்டி. அப்போ அல்லாஹு தஆலா வட்டியை ஹராமாக்கிட்டு அவன் வட்டி தாருன்னு சொல்கிறானே, அதனால் எனக்கு அந்த அல்லாஹுடைய எந்த தேவையும் இல்லைன்னு சொன்னான். இதை கேட்ட அபூபக்கர்தி அல்லாஹு தஆலான்னு அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. அவனுடைய முகத்தில் அங்கேயும் இங்கேயும் அரைஞ்சாங்க தாருக்கு மாருக்கு, அவன் முகத்துலேருந்து ரத்தம் வர தொடங்கிட்டது. அவன் சொன்னாங்க, உங்களுக்கும் எங்களுக்கு உடம்படிக்கை ஒன்று செய்யப்பட்டில்லைன்னு சொன்னால், யகுதிகள் உடம்படிக்கை செஞ்சுருந்தாங்க முஸ்லீம்களோட, ஜிஸியா கொடுத்து கொண்டிருக்கிறதாக முஸ்லீம்கள் அவங்களுக்கு அவங்கள அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது, அந்த உடம்படிக்கை மட்டும் இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய கழுத்தை நான் வெட்டுவேன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா வந்தது பிறகு அவன் ஃபன்ஹாஸ் அந்த கிறிஸ்தவ யகுதி ஃபாதர் அறிவாளி ஆலிம் அவன் ரசூல்லாட்ட வந்து, பாருங்க அவங்களோட அபூபக்கர் எங்களை செஞ்ச வேலையை என்ன போட்டு அடிச்சிட்டாருன்னு. இப்போ ரசூல்லா கேட்டாங்க, அபூபக்கரே நீங்கள் இவர் அடிச்சிங்க? அவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் அவன் இப்படி இப்படியெல்லாம் சொன்னான், அல்லாஹ் ஃபக்கீர்னு சொன்னான், நான் பணக்காரன் சொன்னான், அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கிட்டு வட்டி கேட்குறான்டெல்லாம் சொன்னான், அதனால தான் அல்லாஹுக்கு வேண்டி தான் நான் கோவப்பட்டு அவனுக்கு அடித்தேன்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், நான் அப்படி ஒன்று சொல்லலை, அப்படி நடக்கவையில் அவர் போய் சொல்கிறாருந்து. உடனே எல்லாம் ஆயத்திறக்கினான், லக்கது சமி அல்லாஹு கவுல் அல்லதீன காலு இன் அல்லாஹ் ஃபக்கீரும் வனஹ்னாகனியா. யார் அல்லாஹ் ஏழை நாங்கள் பணக்காரன்று சொன்னானோ சொன்னாங்களோ அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டான். அப்படின்னா அபூபக்கர் போய் சொல்லலை, இவன் தான் போய் சொல்கிறான், இவன் சொன்ன விஷயம் தான் அது என்று அல்லாஹ் ஆயத்திறக்கினான். பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், சனக்துபுமா காலு, இவங்க சொன்ன இந்த பேச்சை மட்டுமல்ல இதை நாங்கள் எழுதுவோம்,
வக்கத்துலகுல் அம்பியா பிகைர் ஹக், எந்த உரிமையும் இல்லாமல் நபிமார்கள் எத்தனை பேரை கொண்டானுங்களே அந்த விஷயத்தை நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம், எழுதி வைப்போம். அதுக்கு பதிலாக நாங்கள் சொல்லுவோம் வன கூலு தூக்கு அதாபுல் ஹரீக், சுட்டரிக்கக்கூடிய பயங்கரமான நரகத்துடைய அந்த வேதனையை நீங்கள் சுவைத்து கொள்ளுங்கள் நாங்கள் கியாமத்து நாளில் சொல்லுவோம். அப்போ அவங்க எத்தனையோ பொய்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதில் இதுவும் ஒரு பொய். அல்லாவை ஏழையாக்கி தான் பணக்காரன் சொல்லிட்டு இதே மாதிரி நபிமார்களை கொண்ட விஷயங்கள் இதெல்லாம் லாகுத்தில் சொன்ன நாங்கள் பாதுகாத்து வச்சுருக்கணும், இதுக்கெல்லாம் தண்டனை நாங்கள் மறுமையில் தருவோம். தாலிக்கு பிமா கத்தமத்தை ஐதீக்கும், நாங்கள் தரக்கூடிய தண்டனை இருக்கிற மறுமையில் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் சம்பாதிச்சு கொண்ட காரியங்களுக்காண்டு தான் இது. வான் அல்லாஹ் லேசபில் அபீத், அல்லாஹு தாலா அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய கிடையாது. அப்போ யார் அல்லாஹு தாலா தண்டிக்கிறான்? இவங்க சொல்கிறாங்க யஹூதியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அல்லதீன காலு இன்னல்லாஹ் அஹித இலைனா அல்லா நுஃமின லி ரசூலின் ஹத்தா யஅத்தியன பி குர்பானின் தக்லுஹுன்னார். இவங்க சொல்கிறாங்க இன்னொரு பொய், அல்லாஹு தாலா எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறான். யார்? யஹூதிகளோட. அல்லா நுஃமின லி ரசூலின், எந்த ஒரு ரசூல் வந்தாலும் சும்மா பாஞ்சு ஈமான் கொண்டக்கூடாது, அவர் நபின் சொன்னத்துக்கு ஈமான் கொள்ளக்கூடாது. ஹத்தா யஅத்தியன பி குர்பானின் தக்லுஹுன்னார், அவர் ஒரு குர்பானி என்று கொண்டு வரணும், ஒரு மிருகத்தை அறுத்து வைக்கணும், அல்ல சதக்காவுடைய பொருள்களை அவர் கொண்டு வந்து வைக்கணும், அல்லாஹுக்கு அந்த அர்ப்பணிக்கணும். உடனே வானத்தில் நெருப்பொண்டு வரணும், வந்து அதை சாப்பிடணும். அதை சாப்பிட்டத்தான் நாங்கள் நம்புவோம் இவர் உண்மையான நபின்றி. அது வரைக்கும் அல்லாஹ் சொல்லலாம் நீங்களை யார் நபின்னு சொன்னால் அவரை நம்பாதீங்க. பொதுவாக முந்தைய சமுதாயத்தில் யஹூதிகள்கிட்ட அப்படித்தான், அவங்க ஒரு கொடை ஒன்று கொடுக்குறண்டால், ஒரு தியாகம் ஒன்று செய்கிறண்டா, குர்பானி கொடுக்குறண்டா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையாண்டு அறிகிறண்டா, அதை கொண்டு போய் ஒரு கல்லுக்கு மேலே ஒரு இடத்துல வைக்கணும், வானத்திலே நெருப்பு இறங்கும், அதை சாப்பிட்டாத்தான் அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடையாளம். அப்படி நெருப்புண்டு மரங்களில் அது எரிக்க அல்லாட்டி அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படலை என்பதுக்கு அடையாளம். அப்போ அதை மாதிரி நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னான். இப்போ அல்லாஹத்தாலா சொல்கிறான், இவங்க இப்படி சொல்கிறாங்களே நபி, நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, கொல் நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள பார்த்து, கது ஜாக்கும் ருசுலும் இன் கபிலி பில் பையினாத், எனக்கு முன்னாடி நிறைய ரசூல்மார்கள் அவங்களிடத்தில் தெளிவான அத்தாட்சியலை கொண்டு வந்தாங்க. ஒபில்லதி குல்தும், நீங்கள் இப்போ சொன்னீங்கள் அந்த நெருப்பு ஒரு குர்பான் என்று கொடுக்கணும், அந்த நெருப்பு வந்து சாப்பிடணும், அப்போ தான் இமான் கொள்வோம், அதை மாதிரி செயல்களை கூட அவங்க செஞ்சாங்க. ஃபலிம கத்தழுத்து மோகு, அப்படின்னா ஏன் அந்த நபிமார்கள் நீங்கள் கொலை செஞ்சீங்க? நீங்கள் ஈமான் கொண்டிருக்கணுமே, அவங்கள ஏற்றுக்கொண்டிருக்கணும், அப்போ ஏன் நீங்கள் அவங்கள கொலை செஞ்சீங்க? போய் பிச்சு கொலை செஞ்சீங்களே, இன் குந்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்திருந்தால் இப்படி செஞ்சுருக்க மாட்டீங்க, ஏன்னப்போ அவரை கொல்லணும் என்று அல்லாஹத்தில் கேட்குறான். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹத்தில் ஆறுதல் உண்டாக்குகிறான், மனதை அமைதிப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்லாம் ஃபைன் கத பூக்க, நபியே இவங்க உங்களை பொய்ப்பிக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபக்கது குதிப ருசுலும் இன் காபிலிக், உங்களுக்கு முன்னாடி நிறைய ரசூல்மார்கள் பொய்ப்பிக்கப்பட்டாங்க, இவங்களுக்கு தான் பொய்ப்பிச்சானுங்க, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லி அல்லாஹத்தில் சொல்கிறான். ஜாஊ பில் பையனாத், அந்த நபிமார்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தாங்க, வ ஜுபுர் வேதங்களை கூட ஏடுகளை கொண்டு வந்தாங்க, சுஹுஃபுகளெல்லாம் கொண்டு வந்தாங்க, வல் கிதாபில் முனீர் தெளிவான வேதங்களையும் கூட கொண்டு வந்தாங்க, ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதனால் நபியே நீங்கள் அமைதியாக இருங்க, மனசுக்கு ஆறுதல் உண்டாய்க்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அல்லாஹுத்தாலா சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாக்களும் மௌத்தை சுவைச்சே தீரணும். இவங்க எவ்வளோதான் கூத்தாடினாலும், எவ்வளோதான் உங்களை மறுத்தாலும், எவ்வளோதான் ஆட்டம் போட்டாலும், ஒரு நாளைக்கு இவங்க மூத்தாகிடுவாங்க, எல்லாரும் மூத்தாகிடுவாங்க. ஒவ்வொரு ஆத்மாக்கள் மூத்தை சுவைத்தே தீர வேண்டும். இன்னமா துவஃபான உஜூரக்கும் யமல் கியாமா, உங்களுடைய கூலி கியாமத்தில் நாளில் பூர்த்தியாக கொடுக்கப்படும். நல்ல அமல் செஞ்சிருந்தா நல்ல கூலி கிடைக்கும், மோசமான அமல் செஞ்சிருந்தா அந்த யஹூதிகளை மாதிரி பயங்கர தண்டனை கிடைக்கும். அதனால் இந்த உலகத்தில் பொய்ப்பிக்கப்படுறது, மக்கள் உங்களை ஏசுறது, துன்புறுத்துறது, அதை நீங்கள் பெருசாக கவலைப்படுவானோ ஒரு நாளைக்கு மூத்தாகிட போகிறோம். ஃபமன் ஜுஹ்ஜிஹான் இன்னார் வ உதுக்ஹுலல் ஜன்னா, உண்மையான வெற்றி எதுன்னு சொன்னால், யார் நரகத்தை விட்டு முகம் திருப்பப்பட்டு சொருக்க நுழைவிக்கப்படுகிறாரோ, ஃபக்கது ஃபாஸ், நிச்சயமாக அவர் தான் வெற்றி அடைஞ்சிட்டார். உலகத்தில் நீண்ட காலம் வாழ்கிறதோ, காசு சம்பாதிக்கிறதோ, புகழ் அடைகிறதோ, இது வெற்றி அல்ல. உண்மையான வெற்றி நரகத்துட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் போகிறது. அமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தால் ஒருவர், அறிஞ்சு கொள்ளுங்க, உலக வாழ்க்கை இருக்கிறது இது ஏமாற்றக்கூடிய சாதாரண பொருளை தவிர வேறு எதுவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானப்பில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மதீனா முழுவதும் கவலையோடு இருந்தாங்க, வீட்டில் அழுது கொண்டிருந்தாங்க. இப்போ ஒரு அசரீர் ஒருத்தர் வந்தார், அவருடைய உருவங்களை சரியாக விளங்கல்ல, ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார், அழாதீங்க, கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு ஆத்மாக்களும் மௌத்தாகக்கூடியதான்,
ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பிறகு லேஸ் இருக்குது, ஒவ்வொரு துன்பத்துக்கு பிறகு முசீபத்துக்கு பிறகு ஒரு மனசுக்கு ஆறுதல் ஒன்று இருக்குது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகினான்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. உண்மையான அழிவுன்னு சொல்கிறது எதுண்டா, அதுக்கு பிறகு அந்த எந்த கஷ்டத்துக்கு பிறகு கூலி இல்லையோ, நன்மை கிடைக்காதோ, அதுதான் உண்மையான அழிவு, அதுதான் முசீபத். இப்போ நீங்கள் ரசூலாவுடைய வஃபாத் உண்மையிலே ஒரு முசீபத் அல்லாது, அது ஒரு கஷ்டம்தான். ஆனால் அதுக்கு பிறகு அது பொறுமையாக இருக்கிறீங்களுக்கு கூலி கிடைக்கும். அதனால் ரசூலாவுடைய வஃபாத்து மீது நீங்கள் இப்படி மனசை கவலைப்படுத்தி கொள்ள வேண்டாம், அமைதிப்படுங்கன்னு சொன்னாங்க. அலி ரதியல்லாஹு சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட அவங்க தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்டாங்க, இவர் யாருன்னு தெரியுமா வந்துட்டு போனவர், சொன்னாங்க தெரியாண்டு, சொன்னாங்க வேறு ஹிதர், அவர் ஹதிர் அல்லது ஹிதர் அலி இஸ்லாம்னு சொன்னாங்க. ரசூலாவுடைய வஃபாத்துக்கு மக்களுக்கு ஆறுதல் படுத்த வந்துட்டு போனாங்க. ஹைர், அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலக வாழ்க்கை இருக்கிறது இது சாதாரண பொருள், ஒரு சின்ன ரட்பமான பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலக வாழ்க்கை மறுமைக்கு முன்னாடி எப்படின்டா, உங்கள் ஒருவர் தன்னுடைய விரல கடலில் போடுறார், கடலில் போட்டுட்டு எடுத்தால் அதில் என்ன இருக்க போகுது, ஃபல் ஃபல்யந்துருவி மயர்ஜி, அந்த விரலில் என்ன பட்டிருக்குன்னு பாருங்கள், சின்ன துளி பட்டிருக்கும். சொன்னாங்க இந்த சின்ன ஒரு துளி இருக்கு, இதுதான் உலகம், அந்த பெரும் கடல் இருக்கு, அதுதான் மறுமை. மறுமைக்கு முன்னாடி இந்த உலக வாழ்க்கை எதுவுமே இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்லையும் சொல்கிறான், பல் துஸிருனல் ஹயாத்து துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க, அமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தால் உரோ. அல்லாஹு தஆலா சொன்னான், பல் துஸிருனல் ஹயாத்து துன்யா வல் ஆஹிரத்து ஹைரும் வாபுக்கா, மறுமை இருக்கிறதே நிரந்தரமானது சிறந்தது, உலக வாழ்க்கை அழியக்கூடியது நிரந்தரமற்றது. அதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியோ கண்ணியமோ வெற்றியோ பதவியோ மோகமோ இது எதுவும் பெருசல்ல, இதெல்லாம் ஏமாற்றக்கூடிய பொருள்கள். பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், லதுபுல உன்ன ஃபி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய ரசூலாக்கும் சஹாபாக்களுக்கு நிறைய கஷ்டங்கள் மக்கள் கொடுத்தாங்க, மக்காலே நிறைய சிரமங்கள் கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, மதீனாலையும் ஆரம்ப காலங்களில் நிறைய கஷ்டங்கள் யஹூதிகளால் முஷ்ரிக்கின்களால் முனாஃபிக்களால் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் சொல்கிறான், இப்படி உங்களோட வாழ்க்கையில் உங்களோட பொருளையும் உங்களோட உயிருடைய விஷயத்திலையும் உடம்புலையும் நிறைய சோதனைகள் சோதிக்கப்படுவீங்க. அல்லாஹத்தில் முந்தைய ஆயத்திலையும் பக்ராவுடைய ஆயத்தில் அல்லாஹத்தில் சொன்னால், வல நபுல் ஒன்னுக்கும் விஷய் இமின் ஹோஃபியுல் ஜூ, உங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பசியை கொண்டு விஷயம் ஹவுஃப் பயத்தை கொண்டு பசியை கொண்டு சோதிப்போம். இதே மாதிரி வனக்சிம் நல்ல அம்பாலி வல்லம் ஃபுசிஃபமராத், உங்களோட உடலில் பொருளில் வருமானத்தில் உயிர்களில் குறைபாடு உண்டாக்கியெல்லாம் சோதிப்போம். அதில் அல்லாஹத்தில் சொல்ல நல்ல முடிவு பொறுமையாளர்களுக்கு, அபஷர் சாபிரின், பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு நன்மாராய் சொல்லுங்க. அப்போ உலக வாழ்க்கையில் கஷ்டங்கள் சிரமங்கள் வரும். அல்லாஹத்தில் சொல்கிறான், வல தஸ்ம உன்ன மினல்லதி நூத்துல் கிதாப மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னாடியே வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களே அவங்கள்டிருந்தும் நீங்கள் கேட்பீங்க. ஓ மினல்லதி நஷ்ரகு, இதே மாதிரி முஷ்ரிக்கீன்கள்ட்டிருந்து நீங்கள் கேட்க வேண்டி வரும். அதன் கசீரா, நிறைய நோவினை தரக்கூடிய பேச்சுக்களை நீங்கள் கேட்க வேண்டி வரும். அதனால் நீங்கள் மனம் உடையவானும் கவலைப்படவானும், வைன் தஸ் பிரு வத்தத்தக்கு, நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அல்லாஹ் பயந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னால், ஃபைன் நதாலிக்கும் நஸ்மில் உமூர், அது மிகப்பெரிய சிறந்த காரியங்கள் உள்ளது, உறுதிமிக்க காரியங்கள் உள்ளது. அல்லாஹத்தாலா சொல்கிறான், கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது பொறுமையாக இருக்கிறது இருக்குது, இது அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. உசாமா பின் ஜெயித் ரதி அல்லாஹுத்தாலான்னு சொல்கிறாங்க, ஒரு தடவை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட ஒட்டகத்தில் உட்கார்ந்து போனேன். பின்னால் நான் உட்கார்ந்தேன், ரசூலுல்லாஹ் முன்னால் உட்கார்ந்துருந்தாங்க. சாதுன் உபாதா ரதி அல்லாஹு தலான்ஹு, மதீனாவை சேர்ந்த அன்சாரிகளை சேர்ந்தவங்க, அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அப்போ அவங்கள நோய் விசாரிக்க நான் போன நேரம் ரசூலாடு கூட நாங்கள் போனோம். அப்போ அவங்களோட வீட்டு கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க, அதில் முஷ்ரிக்கீன்களும் இருந்தாங்க, வேதக்காரர்கள் யஹூதிகளும் இருந்தாங்க, இதே மாதிரி முஸ்லீம்களும் இருந்தாங்க. அப்துல்லா பின் உபை பின் சலூல் இருந்தான், அவன் நேரம் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல், அவன் மதீனாவுடைய முஷ்ரிக்கீன்களை சேர்ந்தவன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போனதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டே போனோன்னு அந்த ஒட்டகத்துடைய கால் இந்த புழுதிகள் அவங்களுக்கு பட்டுச்சு, லேசாக அப்படியே புழுதி வந்துச்சு. உடனே அவன் அப்துல்லாஹி பின் உபை பின் சலூல் தன்னுடைய போர்வையால் எடுத்து அப்படியே முகத்தை மூடிக்கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த முஸ்லீம்கள் மற்றவங்க பார்த்து சலாம் சொன்னாங்க, முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்லிவிட்டு அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இஸ்லாத்தில் வெற்றி இருக்குது, அதான் உண்மையான மார்க்கம்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அப்துல்லா பின் உபை பின் சலூல் சொன்னான், ஏ முஹம்மத், இந்த வேலையை நீங்கள் இங்கே செய்யவானு உங்களோட வீட்டில் வச்சுக்கொள்ளுங்க,
நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து கொள்ளுங்க, உங்கள்கிட்ட யார் வாராங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி புத்திமதிகளை சொல்லுங்கள், எங்களை வந்தீங்க நோயினை செய்ய வானம் கஷ்டப்படுத்த வானம் இதெல்லாம் நாங்கள் கேட்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி, அவங்களும் அங்கே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்களே, யார் சொல்ல நீங்கள் வாரம் எங்களுக்கு சரியான சந்தோஷம், நீங்கள் அடிக்கடி வாங்க இதெல்லாம் பேசுங்கன்னு சொன்னாங்க. இப்போ சொன்னோடனே இப்போ முஷ்ரிக்கீன்கள் யஹூதிகள் முஸ்லீம்களும் இருந்தாங்க. இப்போ வாய்த்தக்கம் வந்துட்டது, கைகலப்புக்கு போகிற அளவுக்கு வந்துச்சு. இவன் முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்தாங்க, அவங்க ஒரு குரூப் ஆகிட்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்தி ஒரு மாதிரியே அவங்கள சண்டை இல்லாமல் ஆக்கினாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா சாது உபாதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல போனாங்க. போன அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபு ஹுபாப் இந்த ஹுபாபுடைய தந்தை அப்துல்லா பின் உபை பின் சல்ஊல் சொன்னாங்க, இவனுடைய பேச்சை நீங்கள் கேட்டீங்களான்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான், இல்லையா இப்படித்தான் நடந்துச்சு வார நேரம் அவன் இப்படியெல்லாம் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அவர் சொன்னார் சாதுனு பாதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த அழைக்கிறானே இவன் தலைமைத்துவத்தை விரும்புகிறவன் யார் அப்துல்லா பின் உபை பின் சலூல், இவனுக்கு நீங்கள் வாரத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் கிரீடம் அனுபவிச்சு மதீனாவுடைய தலைவனாக ஆக்கிறதுக்கு தயாராக இருந்த நேரம்தான், அல்லாஹுடைய நாட்டம் அது அவனுக்கு கிடைக்கக்கூடாண்டு அல்லா ஆக்கினான், உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டான். இப்போ மதியனாவுடைய தலைமைத்துவம் உங்களுக்கு வந்த உடனே அவனுக்கு அந்த பொறாமையில் தான் இதை மாதிரியெல்லாம் செய்கிறான், தெரியாமல் செய்கிறான் யாரும் சொல்லலாம், பொறுத்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டு அமைதி அடைஞ்சாங்க. அப்போ இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டுச்சு. அவங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் பொறுமையையும் மன்னிக்கிற தன்மையும் கையாண்டாங்க. எப்போ அல்லாஹு தஆலா யுத்தத்துக்கு அனுமதி கொடுத்தானோ பதிலுடைய யுத்தம், அதுக்கு பிறகு தண்டிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது பிறகு சந்தர்ப்பம் வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டிச்சாங்க. மற்ற நேரங்களில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. இதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கிறான், வேதக்காரர்களுக்கெல்லாம் உடன்படிக்கை செய்திருந்தான், வைதாஹத் அல்லாஹ் மிசாக்கல் அதின் ஊத்துல் கிதாப், இந்த மக்காவுடைய மதீனா யஹூதிகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள்ட்டெல்லாம் எல்லாம் உடன்படிக்கை செஞ்சிருந்தான், லத்து பையுன்னு லின்னாஸ் குரானில் ரசூலா பற்றி தௌராத்தில் இஞ்சியிலெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, முஹம்மதுன்னு ஒருத்தர் வருவார், அவர் உண்மையான நபி, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஹக்கானது, இதை நீங்கள் மக்களுக்கெல்லாம் சொல்லணும் என்று நபி வாரத்துக்கு முன்னாடியே சொல்ல சொல்லி வந்ததுக்கு பிறகும் சொல்லணும், வளர்த்தக்து மூணா அவருடைய செய்தியை மறைக்கக்கூடாதுன்னு நாங்கள் உடன்படிக்கை செஞ்சுருந்தோம். ஆனால் இந்த யஹூதியர் என்ன செஞ்சாங்க, ரசூலா வந்ததுக்கு பிறகு ஃபனபதூஹு வரா ஹுஹூரிஹிம் அந்த வேதத்தை தூக்கி தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி போட்டாங்க, அதை ஒதுக்கினாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இந்த உடன்படிக்கையெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, வஷ்தரோபிஹி சமனன் கலீலா, ஏன்னா நபி ஏற்றுக்கொண்டா தன்னுடைய பதவி போகும் உலக கண்ணியங்கள் போகும் என்றெல்லாம் கருதி அதை விட்டுட்டு அவங்க உலக வாழ்க்கையில கொஞ்சம் விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து அதை எடுத்துக்கொண்டாங்க, அதை வாங்கி கொண்டாங்க. ஃபபீசமா யஷ்தரூன் அங்கே வாங்கி கொண்ட வழிகேடு இஸ்லாத்துக்கு பதிலாக வாங்கினது அது மிக கெட்டது அல்லாஹுத்தாலா சொல்கிறான். இதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சந்தர்ப்பங்களில் யஹூதிகள்கிட்ட போய் அவங்களோட ஆலிம்கள்ட்ட சில விஷயங்களை கேட்பாங்க, தௌராத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், ஏன்னா தௌராத்திற்கு அரபில் இல்லை, அது ஹிப்ரானி பாசர் உள்ளது இப்ரானியில், அப்போ ரசூலாக்கு வாசிக்க தெரியாது, அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. அப்போ அவங்க போய் கேட்டோடனே அவன் என்ன செய்வானுங்க, ரசூல்லாட்ட அதில் இருக்கிறதெல்லாம் வேறொன்றை சொல்லி மலிப்புட்டுருவானுங்க, வேறொன்றை சொல்லி ரசூலாவை நம்ப வச்சுருவானுங்க. அப்போ ரசூல் சல்லாஸ் அவங்க நன்றி செலுத்திட்டு வருவாங்க. இப்போ இவங்க அது மாதிரி செய்கிறதுனா நாங்கள் புகழப்பட வேண்டும், அதே நேரத்தில் இவருக்கு உண்மையும் சொல்லக்கூடாது என்று தான் அவங்க செஞ்சாங்க. இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா தஹ்சபன் அல்லதீன யஃப்ரஹூன பிமா அதௌ வயுஹிப்பூன அன் யஹ்மது பிமா லம் யஃபலு, நபியே எந்த மக்கள் உங்களிடத்தில் எந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்களோ அப்படின்னா ஏமாத்தினாங்களோ அதை வச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க, பாருங்க நாங்கள் அவரே ஏமாத்திட்டோம் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, சந்தோஷப்படுறாங்களே அவங்கள பார்த்து நீங்கள் நினைக்க வானம் என்னண்டு, அவங்க எல்லாருடைய வேதனை விட்டும் பாதுகாக்கப்பட்டாங்கன்னு நினைக்காதீங்க. வயுஹிப்பூன அன் யஹ்மது பிமாலம் எஃப்அலோ, செய்யாத ஒன்றை நல்லவு செஞ்ச மாதிரி புகழப்படுறதை அவங்க விரும்பினாங்க, நல்லவு செய்யலை ஆனால் செஞ்ச மாதிரி புகழப்படுறதை விரும்புகிறாங்க. அப்படியான மக்களை ஃபலா தஹ்சபன்னஹும் பிமஃபாஸத்தி மின் அல்அஸாப், இவங்க அல்லாஹ்வுடைய அஸாபை விட்டு தூரமாகிட்டாங்க தப்பித்து கொண்டாங்க நினைக்காதீங்க, அல்லாஹ்வுடைய பிடியில் இவங்க மாட்டிக்கொள்ள போகிறாங்க. வலஹும் அஸாபு நலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. இப்போ இந்த ஆயத்துடைய வெளிரங்கத்தில் வலா தஹ்சபன் அல்லதீன யஃப்ரஹூன், சில மக்கள் புகழ விரும்புகிறாங்க. மர்வான் இருக்கிறார் ஆட்சியாளர்களை சேர்ந்தவர், இவர் தன்னுடைய காவலாளி அவருடைய செக்ரட்டரி ராஃபி என்பவர் அனுப்பி வச்சாங்க. இப்போ நான் பாஸ் ரதி அல்லாஹுத்தாலா இடத்துல போய் அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்க இந்த ஆயத்தை சொல்லி கேட்டாங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹுத்தாலா குர்ஆனில் சொல்கிறான்,
செய்யாத விஷயத்தை புகழப்படுறது, புகழ விரும்புறது கூடான்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அப்போ நாங்கள்லாம் அல்லாவுடைய அதாபில் மாட்டிக்கொள்வோம் வேண்டி. அப்பா இப்ன அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது உங்களை பற்றி எங்களை பற்றி சொல்லப்பட்ட விஷயம் அல்ல, இது யஹூதிகளை பற்றி சொல்லப்பட்ட விஷயம். இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துக்களை ஓதி காட்டினாங்க, அவங்க இப்படி ரசூல்லாவோட நடந்து கொண்டாங்க, இதே மாதிரி முனாஃபிகீன்கள் நடந்து கொண்டாங்க. முனாஃபிகீன்கள் என்ன செய்வாங்க, யுத்தத்துக்கு ரசூலா போகிற நேரம் கூட போகிற மாதிரி வருவானுங்க. வந்து கடைசி நேரத்தில் சொன்னாங்க, வீட்டில் உமக்கு சுகம் இல்லை, ஒய்ஃபுக்கு சுகம் இல்லை, பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு கடைசி நேரத்தில் கலண்டுருவானுங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வந்ததுக்கு பிறகு வந்து சொல்லுவாங்க, இப்படித்தான் வீட்டில் பிரச்சனை, அதெல்லாம் வர முடியலாட்டு ஆசையோடு தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், சரி ரசூலா பரவாயில்லை போங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இதை போய் சொல்லுவாங்க, பாருங்கள் அந்தாலும் ஏமாற்றிட்டு வந்துட்டோம், எங்களுக்கு கெட்ட பேர் வர நல்ல பேரோடு தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்மந்தமாகத்தான் இந்த ஆயத்தை இறங்கியிருக்கு, அவங்க சம்மந்தமாகத்தான் இந்த ஆயத்தை இறங்கியிருக்கு, உங்களுக்கு அல்லன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா இன்னஃபி ஹலக்கி சமாவாத்தி வல்லால் அஃத்திலாஃப் லைலி வன்னஹார், இது கடைசி வரைக்கும் இந்த சூர் ஆலம்ரான் முடிவு வரைக்கும் ஆயத்துக்கள், இதில் அல்லாஹு தாலா தன்னோட அத்தாட்சியில் குதிரத்துகள் எல்லாம் சொல்கிறான். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல மூன்று பேர் வந்தாங்க, அத்தா ரஹ்மத்துல் அலைஹி, இப்னு உமர் ரலியல்லாஹு தாலா அன்ஹு, அடுத்தது இன்னொரு சஹா இப்னு உமைர் நுத்தர், மூன்று பேர் வந்தாங்க, தாபியை சேர்ந்தவங்க. வந்து ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க திரைக்கு பின்னால் இருந்தாங்க, இவங்க திரைக்கு முன்னால் உட்கார்ந்தாங்க. அப்போ ஹஜரத் ஆயிஷா கேட்டாங்க, இப்னு உமைர் அவங்களை மிச்சனால காணல் எங்கே போனீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, ஒரு கவிதர் கவிஞருடைய கவிதை எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால தான் நான் வரலை. ஜுர் கைபன் தஸ்தத் ஹுப்பா, விட்டு விட்டு சந்திங்க அதனால் அன்பு கூடும், ஒரேடியாக சந்திக்கிறத விட இடைக்கிட சந்தித்து அன்பு கூடும்டி, அதனால நான் கொஞ்ச நாளை இப்போ வரேன் அன்புக்காக, அன்பு கூடுறதுக்காகன்னு சொன்னாங்க. இவ்வளோ மாதிரி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த விஷயங்களை விடுங்க, இப்போ எங்களுக்கு நாங்கள் கேட்க வந்த விஷயத்த சொல்லித்தாங்க. ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆச்சரியமான சம்பவங்கள் ஏதாவது நீங்கள் பார்த்த ஆச்சரியமான சம்பவம் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அழத் தொடங்கினாங்க, சொன்னாங்க, ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் இதுதான் ஆச்சரியம் இல்லை, எல்லாம் ஆச்சரியமான விஷயம். ஒருத்தடா வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்து என்னோட கூட சாஞ்சாங்க, அப்போ என்ன தொட்டாங்க, நானும் அவரை தொட்டேன். அப்போ கூட இருக்கும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஈனி, என்னை கொஞ்சம் விடுங்க, தரீனி, என்னை விடுங்க, நான் என்னுடைய ரப்பை வணங்கணுண்டு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னோட கூட இருக்குன்னு எனக்கு ஆசை தான், இருந்தாலும் நான் மாசப்பட நீங்கள் அல்லாஹ் வணங்குற அது அதை விட நல்ல விஷயம் தானே, பரவாயில்லை போங்கண்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழி செஞ்சாங்க, வந்து தொழுதாங்க, தொழுகையில் நீண்ட நேரம் அழுதாங்க, கியாமிலே நீண்ட நேரம் அழுதாங்க, ருக்குல அழுதாங்க, சுஜூதிலேயும் அழுதாங்க, தொழுது முடியங்காட்டு அழுது கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஞ்சாங்க ஃபஜருக்கு முன்னாடி, அந்த சாஞ்சு அந்த நேரம் அழுது கொண்டு இருந்தாங்க. இப்போ பாங்கு சொல்லப்பட்டுச்சு, ஃபஜருடைய முந்தைய சுன்னத்தில் ரெண்டரை தொழுதுட்டு உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தாங்க. அப்போ இரவு முழுவதும் அழுது கொண்டிருக்கிறாங்க. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு வாராங்க, வந்து கேட்கணும், யார் ரசூல் அல்லாஹ், மாயூபு கீக், என்ன விஷயத்துக்காக நீங்கள் அழுவுறீங்க, எது உங்களை அள வச்சிச்சு, வக்கத் கஃபர் அல்லாஹு லக்கமா தக்கத்தமா மிதம்பிக்கமா தாஹர், உங்களுடைய முந்திய பிந்திய பாவம் எல்லாம் எல்லாம் மன்னிச்சிட்டானே, எதுக்காக நீங்கள் அழுவுறீங்கன்னு சொன்னாங்க. சொன்னாங்க, பிலால் வை ஹக்க, நான் ஏன் உனக்கு நாசம் உண்டாகட்டும் இந்த வார்த்தை அரபி பொதுவாக பாவிப்பாங்க, உனக்கு எல்லாம் இறக்கம் காட்டுவானா, இந்த கருத்தில் நான் ஏன் அழக்கூடாது, எனக்கு இரவு நேற்றிரவு இந்த ஆயத்துக்கள் இறங்கப்பட்டுச்சுன்னு சொல்லி, இன்ன ஃபீ ஹலுக்கு இஸ்லமாவாத்தி வல்லார்பி வஃத்திலா ஃபில்லைலி வன்னஹார் இல்லை ஆயாத்தின் யூலில் அல் பாப், அல்லாஹு தாலா சொல்கிறான், வானங்களை படைச்சது விஷயத்தில், பூமியை படைச்சதில், இரவு பகல்கள் மாறி மாறி வாரதில், புத்திசாலிகளுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குது, நிறைய அத்தாட்சியர் இருக்குன்னு சொல்கிறான். பெரிய விளக்கம் உள்ளது இன்ஷால, பிறகு தஃப்சீருடைய பார்த்து பார்ப்போம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சூரா ஆயத்துக்களை ஓதிட்டு, இந்த ஆயத்துக்களை ஓதி யார் அல்லாஹுடைய சக்தியை பற்றி சிந்திக்கலையோ அவன் நாசமாகட்டும்னு சொன்னாங்க. அதனால் கட்டாயம் நாங்கள் இந்த ஆயத்துக்களை படிக்கும்பொழுது அல்லாவுடைய அத்தாட்சியில் பார்த்து சிந்திக்கணும். இந்த ஆயத்துக்களை படிக்கும்பொழுது மட்டுமல்ல, நிறைய சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட, சஹாபாக்களும் கூட, பின்னாடி வந்த உலமாக்களும் கூட, வெளியே போனால் வானத்தை பார்ப்பாங்க, பூமியை பார்த்து சொல்லுவாங்க, சுபஹானக மா ஹலக்தஹா ஹாதா பாத்தில, யாரும் இந்த வானம் பூமியை வீணாக படைக்கலை, இதில் உனக்கு ரத்தாட்சி ஒன்று இருக்குது. இவ்வளோ உலமாக்களுடைய இறைநேசருடைய சொல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு என்னுடைய பார்வையிலையும் ஒவ்வொரு அல்லாவுடைய வஸ்துக்களை பார்க்கும் பொழுதும் அல்லாஹுடைய ஒரு குதிரத்துடைய அத்தாட்சியும் அதில் இருக்குது, ஒரு படிப்பினையும் இருக்குது, சிந்திச்சு பார்த்தா படிப்பினை இருக்குது. அதனால தான் ஒரு இரவு ஒரு கொஞ்ச நேரம் அல்லாஹுடைய சக்தியை பற்றி குதிரத்தை பற்றி சிந்திக்கிறது ஒரு இரவு நின்று வணங்குவது விட சிறந்ததுன்னு வந்திருக்கு. எங்கள் இன்னும் சில சொல்கிறாங்க, 60-70 வருடங்கள் இபாதத் செய்வதை விட சிறந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அமல் தான்
அல்லாவுடைய குதிரத்தை பற்றி சிந்திக்கிறது. அப்போ அல்லாவுடைய படைப்பு நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாவுடைய சிந்தனைகளை உண்டாக்கொள்ளணும், அல்லாத சக்தியை யோசிக்கணும். அல்லாஹத்தில் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஆயத்துக்கள் மட்டுமல்ல முழு குர்ஆனையும் படிக்கிறதுக்கும் அதை விளங்குறதுக்கும் அதன் பெறாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.